புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியின் மூலமாக மகா பிரிவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்த அதி அற்புதமான சம்பவங்களை எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வேளையில பெரியவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மகா பெரியவர் ஒரு மகத்தான சன்னியாசி, உடம்பை வந்து சர்வ ஜாக்கிரதையாக பேணக்கூடியவர். நம்மளை போல உப்பு புளி காரம் இதெல்லாம் போட்டு சாப்பிடுறதுலாம் கிடையாது. வேக வைத்த ஒரு கைப்பிடி அவல் அல்லது வாழை காயை காய வைத்து அரைத்த மாவுல செய்யப்பட்ட மோர் கலந்த கஞ்சி, இதுதான் அவருடைய பிரதானமான உணவு. இதுல ஒரு கைப்பிடியோ இரண்டு கைப்பிடியோ சாப்பிட்டு விட்டு அவர் ஒரு யோகி, நம்மளை போல ஒரு போகி கிடையாது. அவர் தன்னுடைய உடம்பை பேணக்கூடியவர். என்னதான் இருந்தாலும் யோனி வழி பிறந்து விட்ட காரணத்தினால யாராக இருந்தாலும் சில நேரங்களில் இந்த உடம்பு என்பது சில நேரங்களில் ஜலதோஷம், தும்மல், தலைவலி, வயிற்றுவலி என்று சில இக்கட்டுகளுக்கு ஆளாகும். இது ரொம்ப இயற்கை. உடம்புக்கு வராத ஒரு உடம்பு இந்த உலகத்தில் இருந்ததே கிடையாது. ஒரு முறை ஊருக்கே விஷஜுரம் என்று வந்து விட்டால், அதுவும் இந்த விஷஜுரம் வந்து ரொம்ப வேகமாக பரவக்கூடியது. மிக பெரிய அளவில் விஷஜுரம் வந்து திரும்பின பக்கம் எல்லாம் எல்லோருக்கும் காய்ச்சல், மடத்திலையும் காய்ச்சல். அந்த காய்ச்சல் பெரியவரையும் தொற்றி கொண்டு விட்டது. அனல் அடிக்கிறது தேகம். இதை போன்ற தருணங்கள்ல நாம இருந்தா டாக்டர்கிட்ட போய் காட்டி ஊசி மாத்திரை மருந்து என்று எடுத்துக் கொள்வோம். இவைகள் எதையுமே பெரியவர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். லங்கணம் பரம ஔஷதம், அதாவது பட்டினி கிடந்து அந்த பட்டினியையே மருந்தாக மாற்றிக்கொள்வது என்பது அவருக்கு தெரியும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க கஷாயம், சுக்கு கஷாயம் என்று சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய துளசி கஷாயம், மிளகு கஷாயம் என்று இருக்கிறது, அவைகளை போட்டு ஒரு வாய் சாப்பிட்டால் சரியாகிவிடும். ஆனால் இந்த முறை பெரியவருக்கு வந்த அந்த காய்ச்சல் சுருண்டு படுக்க வைத்து விட்டது. எதற்கும் அடங்கல, நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. வீட்டில் நமக்கு என்று சொன்னால் நெற்றியிலே பத்து போட்டு ஈர துணியை துண்டில் நனைத்து பிழிந்து நெற்றியிலே பத்து போட்டு அருகிலேயே இருந்து விசிறி விட்டு என்னெல்லாம் எப்படியெல்லாம் சேவை செய்து நம்மளை மீட்க முடியுமோ அப்படி நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சிசுரூட்சை செய்வார்கள். ஆனால் பெரியவர் போன்றவர்களை எல்லாம் அப்படியெல்லாம் தீண்டி செய்ய முடியாது. ஏன் அவரை தீண்டினா என்ன ஆகும் என்றால், தீண்டக்கூடாது. இதற்கு பேர் தீண்டாமை அல்ல, இது ஒரு விதமான ஆச்சாரம். அதாவது அவரை பெற்ற தாய் தந்தை கூட அவரை தீண்டக்கூடாது, யாருமே தீண்டக்கூடாது. எவருடைய சம்பந்தமும் இல்லாமல், எவருடைய தொடர்பும் இல்லாமல் அவர் தன்னை அப்படியே தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறது என்று பெயர். தனக்கு ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால் அது அவர் அனுபவித்து தீர்க்கிறது அப்படிங்கிறது தான் அவருக்கு இருக்கிற ஒரே வழி. இன்றைக்கு சிலர் இதுல வந்து ஒரு விதிவிலக்காக மருத்துவர்களை பார்த்து மருத்துவம் செய்து கொள்கிறார்கள், அது ஒன்றும் பிழை இல்லை. ஆனா பெரியவர் அது போல தனக்கு வியாதி வைக்கை வந்த தருணங்கள்ல அதை அனுபவித்தே தீர்த்தாரே தவிர மருந்து மாத்திரை சாப்பிட்டு வெற்றி கொள்வதற்கு அவர் வந்து முயற்சி செய்யல. இருந்துட்டு போட்டோம், உடம்புன்னு இருந்தா எப்போ நாக்குக்கு ருசியா சாப்பிட்டு கண்ணுக்கு உகந்ததை பார்த்து காதுக்கு உகந்ததை கேட்டு இந்த உடம்பை சந்தோஷமா தான் வச்சுக்கணுமா? அதற்கு நேர் எதிர் திசையில் உள்ளவற்றையும் சமமாக கருதுபவன் தான் சன்னியாசி. அதனால
வலி வந்தால் வலிக்கட்டும், அந்த வலி எப்படி என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த விஷயத்தில் எல்லா சன்னியாசிகளும் ஒத்த கருத்து கொண்டவர்கள். பகவான் ரமணர் கூட வலியை ரொம்ப நேசித்தவர். அவருடைய உடம்பிலே புற்று வந்து அந்த புற்று கட்டி முளைத்து விட்டது. புடைத்து எழுந்த அந்த புற்று கட்டியை பார்த்து ரமணர் என்ன சொன்னார் தெரியுமா? என் மேனி மேல் முளைத்த சிவலிங்கம் அப்படின்னு சொன்னார். மருத்துவர்கள் வந்து இந்த கத்தியால அறுத்து எரிந்து விட்டு அதற்கு சிகிச்சை செய்ய முனையும் பொழுது, நமக்கெல்லாம் மயக்க மருந்து கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி மயக்க மருந்து கொடுக்க முன் வந்த பொழுது அதை தவிர்க்க நினைத்தார். நீ பாட்டும் அறு, வலிக்கட்டும், எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு பெரிதாக வலிக்கும் என்பதை நான் உணர்ந்து தெரிந்து கொள்ளுகிறேன். அந்த வலி எங்க வெளியிலயா இருக்கு, இந்த உடம்புக்குள்ளதானே இருக்கு. என் உடம்புக்குள்ள எனக்கு தெரியாமல் ஒரு பெரிய வலி எப்படி இருக்கலாம்? அது கூட தெரியலன்னா, என் வலியே எனக்கு தெரியலன்னு சொன்னா நான் என்ன சன்னியாசி என்று பேசியவர் ரமணர், என்று கேட்டவர் ரமணர். சன்னியாசிகள் எல்லோருமே இப்படித்தான். அவர்கள் இந்த உடம்பு நிமித்தம் நேரிடுகின்ற எந்த ஒரு உத்பாதத்தையும் அனுபவிப்பார்கள். அந்த விஷயத்தை அனுபவிப்பார்களே தவிர அது நீங்கணும், ஐயோ வந்துடுத்த எப்படி வரலாம், கடவுளே உனக்கு கண் இல்லையா, இந்த மாதிரியா, நம்மளை போன்ற ஒரு பதட்டமான பிரார்த்தனைகளோ அல்லது வேண்டுதல்களோ அவர்களுக்கு கிடையாது. அப்படியெல்லாம் செய்தால் அவர்கள் வந்து ஒரு நல்ல நோக்கு கொண்ட சன்னியாசியும் கிடையாது. அதனால அவர் சுருண்டு படுத்துட்டார், அனலாய் தகிக்கிறது தேகம், தொட்டு சேவை செய்வதற்கு யாரும் இல்லை, மடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பதைத்து போகிறார்கள். இப்படியே இருந்து இவருக்கு ஏதாவது ஆகி இவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் அப்புறம் நமக்கு வழிகாட்டுறதுக்கு யார் இருக்கா? இப்படிப்பட்ட ஒரு சன்னியாசி நமக்கு திரும்ப கிடைக்கணுமே. நம்ம வந்து வாராதது போல் வந்த மாமணி அல்லவா அவர். அதனால எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள், கடவுளே இவரை தொட்டு எங்களால் எதுவுமே செய்ய முடியல, இவரை தொட்டு சேவை செய்வதற்கு வழி இல்லை, இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னும் பொழுது ஒரு சன்னியாசி வருகிறார். ஒரு சன்னியாசி இன்னொரு சன்னியாசி தீண்டலாம். என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னால், இவர் வந்து ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்து அந்த வேலையை துறந்து விட்டு வாழ்ந்தது போரும், லௌகீகமாக வாழ்ந்தது போரும் என்று சொல்லி முறைப்படி சன்னியாசம் எடுத்துக்கொண்டு சன்னியாசியாக ஆகிவிட்டவர். அப்படி சன்னியாசி ஆனவர் கையில் ஒரு தண்டம் இருக்கும் இல்லையா, அந்த தண்டத்தோடு அவர் ஒரு யாத்திரை போன இடத்துல இந்த தண்டம் தொலைந்து விட்டது. என்ன ஆச்சரியம் பாருங்க, அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த குச்சி அது காணாம போச்சு. யாரோ திருடிட்டாங்களா இல்லை அது எப்படி தவறியது தெரியாது. ஆனால் அப்படி ஆயிடுத்துன்னு சொன்னா அவர் உடனே ஒரு சன்னியாசியை பார்த்து தண்டத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்பதான் அவருடைய சன்னியாசத்தை அவர் தொடரலாம். அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, பெரியவர் ஞாபகம் வருகிறது. அதனால உடனே காஞ்சிபுரத்திற்கு வருகிறார், வந்து தன்னுடைய சிக்கலை சொல்லுகிறார். அப்பதான் மற்றவர்களுக்கு தெரிகிறது, அந்த பரமேஸ்வரன் தான் இவரை தொட்டு சேவை செய்வதற்காக அனுப்பியிருக்கிறான், அதற்காகத்தான் அந்த தண்டம் தொலைந்து போயிருக்கிறது, இல்லைன்னா அவர் இங்க வர வேண்டியது இல்லையே. வந்தவர் பெரியவர் அருகிலே இருந்து அவருக்கு தேவையான சுசுரூஷைகளை எல்லாம் செய்து அவருக்கு கஷாயம் போட்டு கொடுத்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ நெருக்கமாக இருந்து எல்லாவற்றையும் செய்தார். இது பெரியவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நுட்பமான ஒரு சம்பவம். இவருடைய பிரார்த்தனை பலித்து விட்டது. எங்கேயாவது கையில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியமான ஒரு குச்சி, அது தண்டத்தை யாராவது திருடி கொண்டு போவார்களா? அப்படி நடந்தால்தான் அவர் இங்கே வர முடியும், இவருக்கு சேவை செய்ய முடியும் அப்படிங்கிற காரணத்தினாலே இந்த விஷயம் இப்படி அமைந்து விட்டது. அதற்கு பிறகு பெரியவர் வந்து காட்டில் விளைந்த மூங்கில் தண்ட குச்சி எப்படி இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கு, அதன்படி வெட்டி எடுத்து வர சொல்லி அவருக்கு அந்த தண்டத்தை, சன்னியாச தண்டத்தை அவருக்கு கொடுத்து தீட்சையெல்லாம் கொடுத்தார் அது அப்புறம். ஆனால் பெரியவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நுட்பமான சம்பவம் இந்த சம்பவம். இதுபோல் நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து சிந்திக்கலாம்.